ஹலோ ஹாய், வணக்கம் மனவில்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனவர் வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 1லிருந்து கவிதை பேழை தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது தமிழ் மொழி வாழ்த்தை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தமிழ் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்க்க ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு மூன்று ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாம். முதல் பாடம் தமிழ் மொழி வாழ்த்து. சரி, தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னா என்ன அப்படி பார்க்கும்போது, தமிழ் மொழி வாழ்த்தி பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் யார் பாடினது அப்படி பார்க்கும்போது, சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி பாரதியார் அவர் தான் பாடினாரு. சரி, அவரை பற்றி ஒரு நூல் வெளி, அவரை பற்றிய சில கருத்துக்கள் நம்ம பார்ப்போம். சரி, பாரதியார் வந்து எப்படிப்பட்டவர், என்னென்ன ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு கவிஞர், நமக்கு தெரிஞ்ச விஷயம், கவிஞர், எழுத்தாளர், பல நாடக நூல்களை எழுதியவர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர், சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மொழி வாழ்த்து என்பது எந்த நூல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பாரதியாரின் கவிதைகள் என்ற நூல் வந்து தமிழ் மொழி வாழ்த்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிந்துக்கு தந்தை என்றும் செந்தமிழ் தேனி என்றெல்லாம் இவரை பாரதிதாசன் புகழ்ந்து கூறியிருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விஜயா என்ற இதழ்கள் மூலமாக விடுதலை போராட்ட உணர்வை மக்களிடையே உண்டாக்கினார். சரிங்களா, இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சரி, நம்ம இப்ப கொஞ்சம் பாடத்துக்கு போயிடலாம். நுழையும் முன், கையில புத்தகம் வச்சுங்க, நுழையும் முன்ல என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, ஒரு மொழி என்பது கருத்தை மட்டும் தெரிவிக்கும் கருவி மட்டுமல்ல. மற்ற மொழிகளுக்கு வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம், ஆனா நம் தமிழ் மொழியை பொறுத்தவரை நம் வாழ்க்கையோடு தொடர்புடையது. எடுத்துக்காட்டா பார்க்கலாம், நம்ம இப்ப தமிழ் என்ற சொல்ல நம்ம என்ன பண்றோம், நம் பேர்லயே அமைத்துக் கொள்கிறோம். எப்படின்னா, தமிழ்ச்செல்வன் சொல்றோம், தமிழ் அரசின்னு சொல்றோம், தமிழ்ச்செல்வின்னு சொல்றோம், இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, நம் தமிழ் என்ற மொழிய நம் பெயரோடு சேர்த்து ஒலிக்கின்ற அளவுக்கு நம் தமிழ் மொழியை நேசிக்கின்றோம், இல்லையா? நம் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து விட்டது. அப்ப அப்படிப்பட்ட தமிழ் மொழியை பாரதியார் எவ்வாறெல்லாம் பாடியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார் என்று ஒரு சில எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், செந்தமிழ் நாடென்னும் போதி நீலே இன்ப தேன் வந்து பாயுது காதி நீலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சு நீலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நீலே என்று பாடியிருக்கிறார். அது மட்டுமா, தேமதுர தமிழ் ஓசை என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றெல்லாம் தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியிருக்கிறார். அந்த வரிசையிலே பாரதியார் பாடிய ஒரு பாடல் இதோ இப்பொழுது உங்கள் முன்னே பார்க்கலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வாழிய வாழியவே, வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடும் வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வாழிய வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று பாரதியார் பாடியிருக்கிறாரு. இந்த பாடலுடைய பொருளை நம்ம ஒவ்வொரு வரியிலாக பார்க்கலாம். முதல் வரி என்ன பார்க்கும்போது, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று சொல்றாரு. வாழ்க நிரந்தரம், தமிழ் மொழியே நீ உலகம் உள்ளவரை நீண்டு வாழ்வாயாக என்று தமிழ் மொழி வாழ்த்தி பாடுகிறார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று பாடுறாரு. அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடும், வானம் அலந்தது அப்படின்னா, வானம் என்றால் ஆகாயம், அலந்தது என்றால் சூழப்பட்ட, இந்த ஆகாயத்தால் சூழப்பட்ட அனைத்து பொருண்மைகளையும், அதாவது அனைத்து கருத்துகளையும் பொருள்களையும் அறிந்து உரைக்கும் தமிழ் மொழியே நீ வாழ்க என்று சொல்றார். இப்போ ஒரு கவிஞர் கவிதை படைக்கிறாருன்னா,
அது அவர் வந்து எதை பற்றி வேண்டுமென்றாலும் கவிதை படைக்கலாம். அது மரமா இருக்கலாம் இல்லையா, கடலா இருக்கலாம், வானமா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், நட்சத்திரமா இருக்கலாம், எதை பற்றி வேண்டுமென்றாலும் கவிதை படைக்கலாம், ஒரு உரைநடையும் படைக்கலாம், இலக்கியம் படைக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம் தமிழ் மொழி வானத்தால் சூழப்பட்ட, ஆகாயத்தால் சூழப்பட்ட அனைத்து பொருள்களையும் அறிந்து உரைக்கின்ற மொழியாக இருப்பதால் அந்த மொழியே நீ வாழ்க என்று வாழ்த்துகின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று சொல்றார். ஏழு கடல்களால் வைப்பு என்றால் ஏழு கடல் வைப்பினும், வைப்பினும் என்பது நிலப்பகுதியை குறிக்கிறது. ஏழு கடல்களால் சூழப்பட்ட அந்த நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து இசை கொண்டு வாழும் தமிழே நீ வாழ்க. இசை என்றால் புகழ். இப்ப அதனால இலக்கிய மனம் அப்படி பார்க்கும்போது 15 மேல் கணக்கு, 15 கீழ் கணக்கு நூல்கள் இருக்கின்றது. அந்த ஐம்பெரு காப்பியங்கள், ஐந்து காப்பியங்கள் என்ற நூல்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த இலக்கிய மனத்தை ஏழு கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பு முழுவதும் பரவ செய்து புகழ் பெற்று கொண்டிருக்கும் தமிழே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார். எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, நீ என்றென்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அடுத்த வரி பாத்தீங்கன்னா சூழ்கலி நீங்க தமிழ் மொழி உவங்க துளங்குக வையகமே. சூழ்கலி, சூனா சூழ்ந்துள்ள, கலி என்றால் அறியாமை, அதாவது இருள். ஒருவன் படித்தால் மட்டுமே தான் அவன் மனசு எப்படி இருக்கும், அறியாமை இல்லாம இருக்கும். இப்ப ஒரு அறையில லைட் போட்டா வெளிச்சமா இருக்கும் இல்லையா, லைட் போட்டா இருட்டா இருக்கும். அப்ப படிக்கிறவனுடைய மனசு இருட்டறை போல தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, சூழ்களை நீங்க நம்மை சூழ்ந்துள்ள இருளை நீக்குகின்ற தமிழே நீ வாழ்க அப்படி சொல்ற. நம்ம படிக்கிறதுனால என்ன ஆகுது, நம் மனதில் இருக்கின்ற அறியாமை என்னும் இருள் நீங்குகிறது. அப்படிப்பட்ட மொழியே நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார். அடுத்த வரி பாருங்க, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடக தமிழ்நாடு. தொல்லைனா பழைய மூட நம்பிக்கைகள், அதை நாம சில பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மனுஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா பழைய மூட நம்பிக்கையில ரொம்ப மூழ்கி போயிருப்பாங்க. அதனால வரக்கூடிய துன்பங்கள் அந்த நீங்கி தமிழ்நாடே நீ வாழ்க, ஒளிர்க என்று சொல்ற. மூட நம்பிக்கைகள் இல்லாத தமிழ்நாடே நீ ஒளிர்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். அடுத்தது பாருங்க, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, நீ நன்றாக வாழ்க என்று சொல்றார். மனம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளமொழி வாழியவே. இப்ப பாத்தீங்கன்னா நம் தமிழர்கள் பாத்தீங்கன்னா வானவியல் அறிவுல முதல் இடத்துல இருந்தாங்க. அதாவது உலகம் உருண்டையானது என்று சொன்னவரும் தமிழன்தான் இல்லையா. இந்த பூமியானது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவரும் நம்முடைய தமிழர் தான் இல்லையா. வானம் வரை உள்ளடங்கிய எல்லா பொருட்களையும் அறிந்து வளரும் மொழியே நீ வாழ்க என்றெல்லாம் வாழ்த்தி பாடுகிறார் நம்முடைய பாரதியார் சரிங்களா. அப்ப தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடலை ஒரு இசையோடு பாடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து தமிழ் இனிக்கும் சரிங்களா. தமிழா ஒரு செயல் பகுதியா, அதை இசையோடு பாடுங்க, அப்பதான் அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நம்ம படிக்கிற ஒரு சூழ்நிலை அமைந்தாதான் அது கற்றல் இனிக்கும் சரிங்களா. சரி, நம்ம அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.